ஏய் பையா தண்ணி கிள போட்டே என்ன பையா நீ ஏய் 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 காலே காலே டேய் கேரி எடுறோ டேய் காலே வலிக்குடா டேய் ஏய் சொன்ன கேளுடா டேய் 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 கால் வலிக்குடா டேய் ஓடுறா டேய் முடியலடா இன்னால டேய் வலிக்குடா ஏய் வலிக்குடா எடுறோ டேய் கட்ட ஓடுடா ஓடுறா கால் வலிக்குடா ஆ ஏய் கேரி எடுறோ எடுடா நீ ஓடுடா எடுறா டேய் அடிக்கடா இன்னே ஓடுறா ஓடுறா ஓடுறே ஓடுறே காலே அல்டாடா ஓடுறே ஆ ஆ கா 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 ஏய் இந்திரா வேணடா ஆ டேய் இந்திரா ஐயோ ஆ காலே பையா யோ காலே மிதிக்காதடா உனக்கு தண்ணி குட்டதுக்கு நீ சிறை வேலை இதானா காலே மிதிக்குதுடா நான் சிதம்பரத்தோட பையன்டா இங்க ஏரியாக்கு வந்து எனக்கு ஆட்டம் காட்டுறியா உன்ன வச்சு அந்த செந்தூர பாண்டியனுக்கு நாட்டம் கட்டறடா படா ஏய் 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 சரியான அடிடா செம்மைய அடிச்சானடா அவனுங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பாப்போம் பாஸ் தாண்டா போன் பண்றாரு ஏற்கனவே அடி வாங்கினது வேற வழி தாங்க முடியலடா இவருக்கு விஷயம் தெரிஞ்சா நம்மள கொன்னே போட்டுருவாரா எடுத்து பேசுடா டேய் நான் பேசலடா நீ பேசுடா எனக்கு பயமா இருக்குதுடா இந்தா இந்தா பாஸ் டேய் பாஸ் எங்களை மன்னிச்சுங்க பாஸ் டேய் டேய் பயம் ஓடுங்கடா செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு ஒப்பாரி அவக்கிறீங்க ஏண்டா அவன் தங்கச்சி டிக்கில கிடக்குறா அவங்கிட்டே வண்டி விட்டுட்டு வந்திருக்கீங்க டேய் என்ன உள்ள தள்ளத்துக்கு முடிவு எடுத்துட்டீங்களா நல்ல வேலை தமிழ் இளவரசி டிக்கில இருக்கிறத பார்க்கல இத பாரு அவன் என்ன பார்க்க அந்த வண்டி எடுத்துட்டு ஹைவேல வந்துட்டு இருக்கான் நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது சொன்ன மாதிரியே அந்த டெட் பாடியை எடுத்துட்டு போய் எங்கயாவது டிஸ்போஸ் பண்ணிடுங்க புரியுதா சரிங்க பாஸ் இந்த வாட்டி சொதப்பிடுங்க உங்களை நான் கொன்னுடுவேன் இல்ல பாஸ் இந்த வாட்டி சொதப்ப மாட்டேன் பாஸ் கார் கைக்கு வந்து உங்களுக்கு போன் பண்றேன் பாஸ் சொல்லாதீங்கடா போய் செய்யுங்கடா டேய் கார் எடுத்து டிரைவர்ஸ்ல வந்துட்டு இருக்கானா வா பார்க்கலாம் டேய் ஹைவேஸ் இந்த பக்கம் தானே வரும் வாடா போய் பிடிச்சா செண்பகம் என்ன முகம் ரொம்ப டல்லா இருக்கு உடம்பு சரியில்லையா எனக்கு உடம்பு நல்லா தாங்க இருக்கு மனசுதான் கவலைப்படுது நம்ம மருமக பாரதி ரொம்ப நேரமா சாமி கும்பிட்டு இருக்கா அவளுக்கு என்னன்னு தெரியல புவி வரப்போற சந்தோஷம் அவ முகத்துல இருந்தாலும் அவ மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்குங்க நீ சொல்றது சரிதாமா அவ ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி எனக்கும் தோணுது அதுக்காக அவ சாமி கும்பிடுறத நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்காத என்னோட மருமக மனச பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க அவளுக்கு ஏதாவது ஒரு கவலைனா அது அவளே சமாளிச்சிடுவா அது நம்ம குடும்ப பிரச்சனைனா அது அவளால தாங்க முடியாது அவ என்கிட்ட கண்ணீர் விட்டான்னா என்னால ஆறுதல் சொல்ல முடியும் அவ சாமி கிட்ட எல்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருக்கா
என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன கவலை அவளுக்குன்னு எனக்கு தெரியல. மாமா அத்த என்னம்மா பிரசாதம் எடுத்துக்கோங்க. பாரதி என்னாச்சு உனக்கு, உன் மனசுல என்ன இருக்கு, என்ன கவலைன்னு அத்தை கிட்ட சொல்லலாம் இல்லையா? உன் பிரச்சனைய நாங்க தீர்த்து வைப்போம்ல. இளவரசி விஷயத்த இவங்க கிட்ட சொன்னா இவங்க சந்தோஷத்தை நாமளே கொல்ற மாதிரி ஆயிடுமே. அன்புதா மாமா பிரச்சனை. அன்புனால ஒரு பிரச்சனையும் வராதுமா. வாழ்க்கையில அன்பு இல்லேன்னா தான் பிரச்சனை வரும். மாமா நான் சொல்ற அன்பு அது இல்ல, நம்ம டிரைவர் அன்பு, அவரால் தான் பிரச்சனைன்னு சொல்றேன். என்ன இவன் என்னங்க மருமக நம்ம அன்பனால தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போறா? அன்பு என்னங்க பண்ணா? அது ஒண்ணு இல்ல சண்முகம், அன்பு சொல்லாம கொள்ளாம கார் எடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு. அது என்னவோ மனசுல தப்புன்னு படுது இவளுக்கு. அன்பு சொல்லாம கொள்ளாம யார்கிட்டயும் கேட்காம கூட கார் எடுத்துட்டு போனானா, கண்டிப்பா நம்ம குடும்ப விஷயமா தான் போயிருப்பான். இத போய் ஒரு பிரச்சனைன்னு பெருசா நினைச்சு இதுக்கு போய் கவலைப்படுறாளே. அன்பு பத்தி நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், பாரதி அவனை புரிஞ்சுக்கல சந்தேகப்படுறா, பாருங்க. ஹலோ, கார் பிரேக் டவுன் ஆனா சரி பண்ணிடலாம், உன்னால என் லைஃப் அவுட் ஆயிடுச்சுல, அத சரி பண்ண முடியுமா? போதும் போதும், பஞ்ச் டயரத்தை கல்யாணம் பண்ணல என் தலை எழுத்து. ஐயோ, முதல்ல புலம்பறதை நிறுத்திட்டு இந்த காருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. கத்தாத, எல்லாம் நான் தான் பண்ணணும். காடு மாதிரி இருக்கு, மணி வேற ஆயிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் பாருங்களேன். கத்தாத, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? தமிழ் சார், என்னாச்சு, யார் இவங்களா? அவனுக்கு ரெண்டு பேரும் கார் திருடுனுங்க. செந்தூர பாண்டியோட காரை திருடிட்டு நாங்க தங்கியிருந்த ஹோட்டல் பக்கம் தான் வந்து நடத்திருந்தானுங்க. நேற்று தான் காரை தெரிஞ்சதுக்கு அவங்கள போட்டு அடித்தேன். அப்போ ஏதோ போதையில் இருந்திருப்பானுங்க போல இருக்கு. இப்போ என்ன பழி வாங்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த கார் பிரேக் டவுன் ஆனதனால தான் நான் இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இல்ல தமிழ் சார், திருடனுங்க எப்பவுமே தப்பிக்க தான் பார்ப்பாங்க. கொலவெறியோட போட்டு தலை வர மாட்டானுங்க. இதுல ஏதோ சதி இருக்கு. சரி சரி, நீங்க முதல்ல கார்ல ஏறுங்க. மேடம் சார், சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. ஒரு கிலோமீட்டர்ல ஹாஸ்பிடல் இருக்கு. ரத்த நிக்கல பாருங்க. நான் இந்த கார் எடுத்துட்டு பின்னாடி வரேன். நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட். போங்க தமிழ் சார், கூட்டிட்டு போங்க. சாவி வண்டியில தான் இருக்கு, நீங்க எடுத்துட்டு போங்க. தமிழ் சார் கையில அடிபட்டு இருக்கு. எப்படி வண்டி? இல்ல வரும்போது நான் தான் ஓட்டிட்டு வந்த, நான் பாத்துக்கிறேன். சரிங்க வாங்க, சீக்கிரம் கூட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு. சரி. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போங்க. நம்ம கிட்ட வாலாட்டின பூவியை அடைச்சாச்சு. நம்ம சீக்கிரம் தெரிஞ்ச இளவரசிய கொண்டாச்சு. புவிய வச்சு பாரதி கிட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்கிடணும். அதுக்கப்புறம் இந்த மொத்த குடும்பத்தையும் கொண்டுட்டு ஹரித்வாருக்கு கிளம்பிட வேண்டியதுதான்.